இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஐடியோட கனெக்ட் பண்ண மெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆட் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோட லாகின் பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுமே கீழே ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே மேலே ஐடி ஷோ ஆகும், அதில் சின்ன ஆரோ இருக்கும், அந்த ஆரோ கிளிக் பண்ணதுமே லாகின் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும், ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பே உங்ககிட்ட இல்லை, ஆனால் நான் ஒரு அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் தான் வந்து எடுத்தோடனே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த லாகின் பேஜில் வந்து போயிட்டு மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் நேம் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஹெல்ப் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மேலே உங்களோட ஐடி இருக்கும், கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஐ கேன் நாட் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரை அனதர் வே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீசன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த லாகின் கோடுவா சென்ட் டு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் தட் ஐ டு நாட் ஹாவ் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவதாக அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி வீடியோ வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, அதனால எஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் வந்து கேட்பாங்க, உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மெயில் அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அதனால் கரெக்டான ஒரு மெயில் அட்ரஸை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே அந்த மெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்னன்றதை பார்த்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. உங்களோட மெயில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் அட்ரஸு கரெக்டாக ஓடிபி வந்திருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எப்படி இதில் வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துமே கேமரா ஓப்பன் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் அதில் செல்ஃபி வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களை இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வந்து 3 to 4 days பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செல்ஃபி வீடியோ சப்மிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மெயில் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அனுப்பி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து செல்ஃபி வீடியோ சப்மிட் பண்ணதுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபி வீடியோவுக்கு சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டிமேட் மெயில் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு திருப்பி நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிடலாம். ஸோ இந்த மெயில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக 24 நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிடணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும், அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் 24 hoursல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் செல்ஃபி வீடியோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி போயிட்டு உங்களோட மெயில் ஆப்பை வந்து செக் பண்ணுங்கள் மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 days அப்படின்றது கரெக்டாக 4 days அப்புறம் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்களா, அப்படிலாம் வந்து கிடையாது, அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து வரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் மெயிலை செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுமே உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சுன்னா ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உங்களோட ஐடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் கொண்டு எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கறத பத்தி. இந்த வீடியோ நம்ம பார்த்த இந்த ஒரு ட்ரிக் வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 100% பார்த்தீங்கன்னா வந்து ஷோரா சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல் ஆச்சும் உங்களோட போட்டோ வந்து வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் ஆச்சும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் வந்து பண்ணிருக்கணும் உங்களோட ஓன் போட்டோஸ. அப்படி போஸ்ட் பண்ணியிருந்தாதான் நீங்க வந்து இந்த ஒரு ட்ரிக் மூலமாக வெரிபிகேஷன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் பாஸ்வேர்டு வந்து கேட்டதுக்கு அப்புறம் கூட வெரிபிகேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு டேரக்டா பாத்தீங்கன்னா அந்த வெரிபிகேஷன் ப்ராசஸ் வந்து போய் அக்கௌண்ட் ரெக்கவர் ஆயிரும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெரிபிகேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு ட்ரிக் மூலமா நம்ம ஈஸியா வந்து அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க உங்களோட ஐடியில போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்க, உங்களோட அக்கௌண்டை நீங்க ஈஸியா வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருமே வந்து ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.